மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாக உள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் நடிகர் கார்த்தி நடிக்க உள்ளாராம் உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் கடைசியாக வெளியான செக்கச்சிவந்த வானம் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி வெற்றி அடைஞ்சது இந்த படத்தோட வெற்றியால அவருடைய கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் கதையை தற்போது கையில் எடுத்திருக்காரு மணி இந்த படத்துல நடிக்கிறதுக்காக முதல்ல விஜய் மகேஷ் பாபு என முன்னணி நடிகர் பலர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தார் ஆனால் பட்ஜெட் அதிகமானதால் இப்போது விக்ரம் ஜெயம் ரவி சிம்பு ஆகியோரை வச்சு இந்த படத்தை எடுக்க உள்ளதாக செய்திகள் வந்திருக்கு இந்த படத்தில் உள்ள முக்கிய கதாபாத்திரமான வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டு வரதால இந்த படத்துக்கு தேதி கொடுக்க முடியலையா அதனால் இந்த வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக நடிகர் கார்த்தி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு மணி டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தை தொடர்ந்து இந்த பெரிய பட்ஜெட் திரைப்படமான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தையும் லைக்காக தான் தயாரிக்கிறாங்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கை இந்த வருட இறுதியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்